வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணியை வச்சு இன்ஸ்டண்ட்டாக சத்தான ஒரு பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குறைவான எண்ணெயில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, செம்ம டேஸ்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு இதில் சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிருங்க. இதோ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்தாரீங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம். இப்போ இதில் ஒரு 2 பெரிய ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், நறுக்கின ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதோ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே ரவை கூட கொஞ்சம் ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. கலந்து விட்டுறலாம். இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா கூட விட்டுறலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலாக மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் மாவை தேய்க்காமல் இந்த மாதிரி ஊற்றுங்க. இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுடலாம். இதோ நம்மளோட பச்சை பட்டாணி பேன்கேக் ரெடி. இது கூட நீங்கள் தோசை மாதிரியே சாம்பார் சட்னின்னு எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நம்மளோட பச்சை பட்டாணி பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.